மெல்பர்ன்ஸ் பிக் பேஸ் லீக் 2023 28வது மேட்ச் மெல்பர்ன் சார் சிட்னி சிக்ஸஸ் உமன் கடையில் நடக்க போகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். நவம்பர் 8:30 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 9:30 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. எம்எஸ்டி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டஸி சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கும். மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு சைன் அப் ஆகும்போது 500 ரூபீஸ் போனஸும் கிடைக்குது, பயன்படுத்திக்கிங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் 13 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் அந்த கன்சிஸ்டன்ட் பேட்டிங் அப்படின்றத பார்க்க முடியல. மெக்லேனிங் சில நேரங்களில் விளையாடுறாங்க, கேப்சி சில நேரங்களில் நல்ல அவுட் புட் கொடுக்குறாங்க, சதர்லாந்தோட பேட்டிங் சில நேரங்களில் ஓகேன்னு சொல்லலாம். டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும்போதெல்லாம் மையா பூசியரோட பேட்டிங் நல்லா இருக்குது. டங்லி ஆரம்பத்துலேருந்து பேட்டிங்கில் சொதப்புனாங்க, அதனால் பேட்டிங்கில் டவுன் ஆர்டர் அனுப்புகிறாங்க. போன மேட்ச் ரெய்டு ஓப்பன் பண்ணாங்க, டங்லி லேட்டாக வந்தாங்க. லேட்டாக வந்தால் கூட போலிங்லேயும் பேட்டிங்லேயும் அசத்துனாங்க அப்படின்றது இருக்குது. இந்த ஆர்டர் அதனால் தொடர வைக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன, இந்த ஆர்டரில் அவங்க பெட்டராக விளையாண்டுருக்காங்கனால மெகனோட பேட்டிங் இருக்குது அப்படின்னா கூட ரொம்ப லேட்டாக வரதுனால பெருசாக யோசிக்க முடியாது. பெரிய இன்னிங்ஸ் விளையாடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வைக்க முடியாது. சில நேரங்களில் போலிங் பேசலன்னா யோசிக்கலாம். ஃபால்ட் ஒன்று இன்னுமே டவுன் பண்ணி பார்க்குறாங்க. கிம்கார்த்தோட பேட்டிங்காக கொஞ்சம் முன்னாடி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாசா மோலானி, சோஃபி டே ரெண்டு ஸ்பின்னர். சோஃபி டேவோட போலிங் விக்கெட் டேக்கிங்கில் இருக்குது. சாசா மோலானி அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை ஷோ பண்ணி விக்கெட் எடுக்கலை. ரெய்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பேட்ஸ்மேனாக பார்க்கலாம். மில்லி இல்லிங் ஒர்த் அண்ட் ஒலிவியாக ஹென்றி ரெண்டு பேரும் பெஞ்சில் தொடர்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. சிட்னி சிக்ஸஸ் என்னோட பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் யூனிட் அப்படின்னு சொன்னால் கூட ஆரம்பத்துலேருந்து தோல்விகளை சந்தித்தாங்க, ரீசெண்டாக வெற்றிகளை பார்க்குறாங்க. குறிப்பாக போன மேட்ச் பெரிய போலிங் எதிர்பாராத விதமாக போலிங்கில் விக்கெட்ஸை குவிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம். பெரியோட கன்சிஸ்டன்ட் பேட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. பவுலிங் பண்ணுவாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக இன்றைக்கும் சொல்ல முடியாது, பட் டீசன்ட் ஆல்ரவுண்டர் டவுட்டே கிடையாது. பெஸ்ட்டுன்னு கூட சொல்லலாம், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக போலிங்கும் எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும். பட் இன்ஜுரி கன்சர்ன் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனால தொடர்ந்து போலிங் அவங்க போடுறதில்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. பார்க்கலாம் இன்றைக்கி பவுல் பண்ணுவாங்களான்னு. நெய்ட்லன் ப்ரௌனை ஓப்பன் பண்ண வச்சாங்க. சூசி பேட்ஸ் ஆரம்பத்துலேருந்து சொதப்புனதுனால நெய்ட்லன் ப்ரௌன் எண்டில் நல்லா அவுட் புட் கொடுத்தாங்க. ஆனால் போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாகவே அவுட் ஆகிட்டாங்க. பட் கண்டிப்பாக நல்ல பேட்டர் அப்படிங்கிறது டவுட்டே இல்லை. பார்க்கலாம் இன்றைக்கி நெய்ட்லன் ப்ரௌன் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்களான்ட்டு. கார்னரோட பேட்டிங் சில நேரத்தில் டெஸ்ட் ஆகுது, சில நேரங்களில் ஓகேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக போலிங் பேஸில் விக்கெட் எடுத்துடுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல அவங்க பாயிண்ட் எடுத்து கொடுத்துறாங்க. எரின் பன்ஸோட ஃபார்ம் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, இன்னுமே அவங்க பேட்டில் படலை. க்ளோ ட்ரையான் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க, சில நேரங்களில் விக்கெட்டில் இருக்காங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறது அப்படின்றது இல்லை. ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத க்ளோ ட்ரையானோட பவுலிங்கை பார்க்க முடியுது. கார்மைக்கல் பேட்டிங்கில் சூப்பராக இருப்பாங்க, நல்ல குயிக்காக ஆடக்கூடிய எபிலிட்டி. பட் லேட்டாக வர்றதுனால பெரிய அளவில் யோசிக்க முடியல. தெல்லே ஆரம்பத்தில் ஓப்பன் பண்ண வச்சாங்க, அந்தளவுக்கு அவுட் பட் இல்லைங்கிறனால ரொம்ப லேட்டாக பண்ணுறாங்க. அந்தளவுக்கு தான் குவாலிட்டி இருக்குது, பெஸ்ட்டுன்னு பார்க்க முடியல. லின்சி பேட்டர்சன் சீட்டல்வங்கெல்லாம் குவாலிட்டி பவுலர்ஸு. லின்சிக்கான ஓவர்ஸ் முழுமையாக கிடைக்கிறதுனால விக்கெட் டேக்கிங்கில் கலக்கிறாங்க. பேட்டர்சனோட விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிறது பார்க்க முடியல, அவ்வளோ பவுலிங்கும் கொடுக்கறதில்ல. ஆனால் லாரன்ஸ் சீட்டல் லெஃப்ட் ஆர்ம் பேஸர் சூப்பராக பவுல் பண்ணி விக்கெட் டேக்கிங்கில் இருக்காங்க. ரெத்வி அண்டு சட்லிஃப் இவங்க ரெண்டு பேருக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு தோணுது. இவங்க பெஞ்சிலே தொடருவாங்க 13 மெம்பர் ஸ்குவாட் அப்படின்ற பேஸில். மெல்பர்ன் மெல்பர்ன் அப்படின்னாவே அந்த க்ரௌண்டில் விளையாண்டாவே போதும் அப்படின்னு நிறைய ஆஸ்திரேலியன்ஸ் யோசிப்பாங்க. இவன் சொல்லப்போனால் வேர்ல்டு கிரிக்கெட்டில் ஒரு முக்கியமான கிரவுண்டு எம்சிஜின்னு சொல்லலாம். ஆனால் இந்த க்ரௌண்டை பொறுத்த வரைக்கும் விமன் கிரிக்கெட்டில் குறிப்பாக டொமஸ்டிக்கில் அவ்வளோவா ஸ்கோர் கொடுத்ததில்லை. 114 தான் ஆவரேஜ், 150 பிலோவாக தான் எல்லா ஸ்கோரும் வந்திருக்கு. 12 மேட்ச் இருக்குன்னா 12 மேட்சுமே 150 பிலோவாக தான் வந்திருக்கு. அதுக்கு மேலே ஸ்கோர் வந்ததில்லை அப்படின்னு பார்க்குறோம். அதில் 149 ஹையஸ்ட் ஸ்கோர் மெல்பர்ன் ரெனெகேட்ஸ் அடிச்சிருக்காங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் இங்கே லோ ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டு மெல்பர்ன் டீம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. 3 பேட் ஃபர்ஸ்ட்டு, சேசிங் 8 மேட்ச்சு, டை 1 மேட்ச்சு. கண்டிப்பாக சேசிங் ப்ரிஃபரபிள், ஆஃப்டர்நூன் மேட்சாக இருந்தால் கூட சேசிங் ப்ரிஃபரபிள். முடிஞ்சளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதை அடிக்க தான் பார்ப்பாங்க. இந்த கிரவுண்ட் ரெக்கார்டு அப்படி தான் இருந்திருக்கு. ஒன் சைடு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை செட் பண்ணி கூட யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் பவுலிங் போகிற டீமு செகண்ட் ஹாஃபில் வந்து அப்படியே தட்டி தட்டி கடைசி வரைக்கும் எப்படியாவது விளாண்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு செகண்ட் ஹாஃபோட டீம் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்கோர் வரும், பிச் எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ விக்கெட்ஸை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஸ்கோர் தெரிஞ்சு விளையாடும் போது பெரிய ஸ்கோர் வரும்போது தான் ப்ரெஷர், சின்ன ஸ்கோர் தான் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்போது ப்ரெஷர் இல்லாமல் ஈஸியாக விளையாட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணுங்கள். அண்டு காமனாக எந்த பிளேயர் பெஸ்ட்டாக இருக்காங்க அப்படி ஒரு டீமை செட் பண்ணுறதும் ஓகேன்னு நான் சொல்லுவேன். மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோன்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மெல்பர்ன் ஸ்டார்ஸாக இருக்கட்டும், சிட்னி சிக்ஸர்ஸாக இருக்கட்டும், இந்த இயர் பிபிஎல் டீம்ஸாக இருக்கட்டும், அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டோடு போகிறதுல ஒரு சில டீம்ஸ் தான் அந்த டெம்ப்ளேட்டை வச்சுருக்காங்க. சொல்லணும்னா
அடிலே ஸ்ட்ரைக்கர்ஸ் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்காங்க, இனிஷியலாக சூட்டு எண்டில் சூட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் யோசிக்கிறோம். அதர்வைஸ் மெல்பர்ன் ஸ்டார்ஸாக இருக்கட்டும் இல்லை சிட்னி சிக்ஸஸாக இருக்கட்டும், இனிஷியலாக அவங்க தான் போட வைக்குவாங்க அப்படின்னு சொல்ல முடியல. பாசிபிளாக ஒரு பேசர் அப்படிங்கிறத லெஃப்ட் ஹேண்ட் பேசர் இனிஷியலாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு போகலாம். அதே நேரத்தில் ஒரு லெஃப்ட் ஹேண்டை டாப் ஆர்டரில் இருக்காங்க, அந்தளவுக்கு பெரிய பிளேயராக இல்லாட்டி கூட கார்னர் வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் இனிஷியல் ஓவர் அப்படின்னு போடலாம். கார்னர் இனிஷியல் ஓவர்லாம் வீசியிருக்காங்க. பெரிய போன மேட்ச் வருவாங்கன்னா எதிர்பார்க்கல, விக்கெட்ஸை கொத்தா எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பவுலிங் கூட நியூ பாலில் நல்லா வீசணும்னு நினைப்பாங்க. அந்த ஸ்விங் பண்ணக்கூடிய எபிலிட்டியோடு இருக்காங்க. மெயிட்லன் ப்ரோன் மிடில் ஓவர்ஸில் வீசுவாங்க. லின்சியோட பவுலிங் நிறைய நேரங்களில் நியூ பாலில் எதிர்பார்க்கலாம். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறதுனால லின்சியோட பவுலிங் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கேள்வியாக இருந்தால் கூட, அவங்க ஒரு வேளை அவுட் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் லின்சியை பவர் பிளேலேயே கண்டிப்பாக இன்ட்ரடியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த டீமை பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி பரவலாக பவுல் கொடுப்பாங்க. பாசிபிளாக எரின் பவுன்ஸு ட்ரை ஆனு உங்களோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். சூசி பேட்ஸ் பவுல் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்க்குறோம். மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லையா பாசிபிளாக சோஃபி டே இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக மெயிட்லன் ப்ரோன் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிளில் இனிஷியலாக சோஃபி டே பவர் பிளேயில் கொஞ்சம் கண்ட்ரோல் கையில் கிடைக்கும் அப்படின்றதோ, கூட வந்து கிம் கார்த் வீசுறதுக்கான வாய்ப்பு. சாதாரண கொஞ்சம் லேட்டாக வருவாங்க, மிடில் ஓவர்ஸ் அண்ட் லேட்டர் ஓவர்ஸில் வீசுவாங்க, எண்ட் ஓவர்ஸில் வீசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கேப்சியோட போலிங் மேபி பயன்படுத்தலாம், பட் இல்லாமல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம். டங்லி நல்ல போலிங் கொடுக்குறாங்க, போலிங் கொடுக்கும்போதெல்லாம் விகிட் எடுக்கிறனால அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிவிட்டு டங்லியை எடுத்துகிட்டு போகலாம், விகிட் எடுக்க பயன்படுத்தலாம் அப்படின்னு மெக்லனிங் யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கறது குறைவாக இருக்குது. அலானியோட போலிங் ஓகேன்னா கூட பெஸ்ட்டாக இல்லை, பார்க்கலாம். அவங்க மிடில் ஓவர்ஸில் எங்கேயாவது வீசுவாங்க. நன்றி. சதர்லாந்து கிம் கார்த் சோஃபி டே அவங்களோட முழுமையான ஓவர்ஸ் வீசுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இந்த பக்கம் கார்னர் லின்சி ஸ்மித் சீட்டலோட ஓவர்ஸ் முழுமையாக இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. ஸ்லாகில் சதர்லாந்து அண்ட் கிம் கார்த் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. லாரன் சீட்டல் அண்ட் மெயில்பிரவுன் ப்ரோன் இந்த சைடு. சில நேரங்களில் அந்த மெயில்பிரவுன் ப்ரோன் பிளேஸில் கார்னராக இருக்கலாம், இல்லை லின்சி கொஞ்சம் லேட்டாக கூட ஒரு ஓவர் கட் பண்ணி எண்டில் வச்சு கூட வீச வைக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்துருக்கோம். நல்ல ஃபிக்ஸடாக எந்த பக்கம் சொல்ல முடியல. சில நேரங்களில் பெரிய அந்த எண்டில் வந்து வீசினா ஆச்சரியப்படுறதுல, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரெய்டு, பூசியா, ஹெரின் பேர்ன்ஸு, லின்சி இவங்கெல்லாம் ஜிஎல்பி கன்சிடரேஷனுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ சோஃபி ரெய்டை பொறுத்தவரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பார்க்கும்போது ஃபால்டுன்னு இருக்காங்க, பெல்லே இருக்காங்க. இவங்கெல்லாம் ரொம்ப லேட்டாக வராங்க. ஃபால்டுன்னு இப்போ பர்சன்டேஜ் அதிகமாக பிக் பண்ணியிருக்காங்க, காரணம் அவங்க க்ளோர் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். பட் ரெய்டு இனிஷியலாக ஒரு 20-30 அப்படிங்கிற ரேஞ்சு ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ட்ரீம் டீமுக்குள்ள அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேப்டனைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்க முடியாது. டீசென்ட் பிளேயர் அப்படின்ற பேஸில் யோசிக்கலாம். ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேஸில் யோசிக்கலாம். ஆன் டைமில் யார் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த மாதிரியும் பார்த்துக்கோங்க, அது முக்கியம். அண்டு மையா பூசியரை டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிற இடத்துல சக்ஸஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் அவங்கள ஒரு கன்சிடரேஷனாக பார்க்கலாம். இந்த பிச்சு கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற பேஸில் அந்த மாதிரி ட்ராக்ஸில் பூசியர் நல்லா விளையாண்டுருக்காங்கனால கன்சிடர் பண்ணலாம். எரின் பேர்ன்ஸு ஆஸ் யூஸ்வல் நல்ல பிளேயர், டவுட்டே இல்லை. இருந்தாலுமே இந்த சீரியஸை பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி சீரியஸ் அப்படிங்கிற பேஸ்லேயும் ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். லின்சியோட போலிங் சூப்பராக இருக்கும், இப்போதைக்கு கம்மியாக எடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக எடுக்க வேண்டிய பிளேயர் தான், டவுட்டே கிடையாது. இங்கே சதர்லாந்து பெரி கார்னரை நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணியிருக்காங்க. எஸ்எல் பொறுத்த வரைக்கும் அனபல் சதர்லாந்து அண்ட் கார்னரை கேப்டனைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கிறது கரெக்டு. பெரி பவுல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ட்ராக்ஸில் விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்கோர் பெருசாக பண்ணிடுவாங்கன்னு நம்ப முடியாது. கண்டிப்பாக பெரிய பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி பிளேயர், அதில் டவுட்டே கிடையாது. பெரிய பெரிய இனிங்ஸ் விளையாடுவாங்க, பட் ரொம்ப டவுன் ட்ராக்ல பெருசாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். அந்த பேஸில் கொஞ்சம் யோசிச்சு கேப்டனாக போடுங்க. கேப்சி, மெயிட்லன் ப்ரோன், ட்ரையான் இவங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். கேப்சி பவுல் பண்ணுறாங்க சில நேரத்தில், சில நேரங்களில் பவுல் பண்ணுறது இல்லை, அதனால கொஞ்சம் ரிஸ்க் தான். இருந்தால் கூட முயற்சி பண்ணுங்கள் கிராண்ட் லீக்ல. அண்ட் மெயிட்லன் ப்ரோன் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் பண்ணுறாங்க அந்த பேஸ்லையும், அண்ட் விக்கெட் டேக்கிங் அப்படின்றது எடுக்க முடியும், அந்த குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்குது. பவுல் பண்ண கொடுத்தாவே எடுப்பாங்க, சில நேரங்களில் மட்டும் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற பேஸ் இருக்குது. அண்ட் க்ளோ ட்ரையானை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரைட் ஹேண்டு, ஸ்டாப் ஆர்டரில் ரெய்டு மட்டும்தான் யோசிக்கணும். அதர்வைஸ் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கணும், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் எஃபெக்டிவாக இருக்கலாம். அண்ட் பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு நல்ல எஃபெக்ட் கொடுக்க முடியும். பட் பேட்டிங்கில் எஃபெக்ட் கொடுக்க முடியுமா அப்படின்றது அந்த ட்ராக்கை பார்த்து தான் சொல்லணும். அந்த ட்ராக் அப்படி இல்லை, பட் ஸ்டெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம், ரன்னபால அடி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது அந்த ட்ராக் இது வரைக்கும் சொல்லியிருக்க ஒரு விஷயம். அந்த பேஸில் ட்ரை ஆனால் ட்ரை பண்ணலாம். மெயிட்லன் ரோட், க்ளோ ட்ரையான் ரெண்டு பேர்த்தையும் கேப்டனைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆக வாய்ப்பு. இப்போ டீமை கிரியேட் பண்ணிடலாம். விக்கெட் கீப்பர் ரெய்டு நல்ல சாய்ஸாக பார்க்குறேன். ஃபால்டன் பெல்லே யாரானாலும் எடுத்துக்கிறேன் எடுத்துங்க. ரெய்டு ஓப்பன் பண்ணுறாங்கனால எடுத்துக்கலாம். இங்கே லேர்னிங், பெரி, டங்லி அப்படின்ற இந்த மாதிரி இடத்துல நான் லேர்னிங்க்கு இன்றைக்கி போகலை. பெரி, டங்லி இவங்க ரெண்டு பேர் எடுத்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேர் பவுல் பண்ண வாய்ப்பு அப்படிங்கிற பேஸில் எரின் பான்ஸ் வேணால் யோசிக்கலாம். ரைட். ஆல்ரவுண்டர் இடத்துல சதர்லாந்து, கார்னரு, கேப்சி, கிம் கார்த், ட்ரையான், மெயிட்லன் ப்ரோன் இவங்களாம் எடுத்துக்கிறேன். இப்போ சோபி டே, லாரன் சீட்டல்,
ஸோ ஒன் மோர் அப்படின்னு பார்க்கும்போது லின்சி, இவங்களை எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக செலெக்ஷன் பேஸில் போலர்ஸை அதிகமாக பிக் பண்ணி போகிற மாதிரி போகிறோம். இது கிளிக்காக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக விமன் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது ஓகேன்னு சொல்லலாம். பட் இந்த பர்டிகுலர் ட்ராக்ஸில் ஸ்கோர் அவ்வளோ வரலை, நம்பர் பேஸில் பொதுக்கி வசிக்கும் போது ஓகேன்னு தோணுது. கார்னர் அண்டு சதர்லாந்து கிடையில கேப்டன் இஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறேன். பெரிய உங்களோட சாய்ஸ். பெரிய பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேஸில் ஓகேன்னு தான் சொல்லணும். பட் எனிவே பார்க்கலாம், டீம் பாருங்கள். நான் டங்லி மிஸ் பண்ணியிருக்கேன், பிக் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனிவே பார்க்கலாம், ஏன்னா டங்லி பவுல் பண்ணுவாங்களா, கன்சிஸ்டண்ட்டாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டாக இருக்குது. அண்ட் ஆர்டர் பேஸ்லேயும் டவுன் பண்ணி பார்க்குறாங்க, அதனால் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. வேணும்னா அவங்கள வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. சரி பண்ணிக்கலாம். அண்ட் மை மாஸ்டர் 11 பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கப்புக்கு என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னு தெரியும், கான்டெஸ்ட் பேஸில் எப்படி போகிறாங்க அப்படின்னு தெரியும். நாளைக்கு நடக்க போகிற இங்கிலாந்து நெதர்லாந்து மேட்சுக்கு இங்கே ராயல் என்ஃபீல்டு 350, அது மட்டும் இல்லை மினி மெகா கான்டெஸ்ட்டு, ஃப்ரீ கான்டெஸ்ட்டு 50,000. ரெகுலராக அவங்க கொடுக்குற ஒரு விஷயம் பாருங்கள், கான்டெஸ்ட் லெவல்லாம் செம்மையாக இருந்துகிட்ருக்கு, பயன்படுத்துறதுக்கு நல்லா இருக்குது. போனஸ் எப்படி பயன்படுத்தலாம் எல்லா விஷயமே இங்கே இருக்குது. டெபாசிட் பண்ணும்போது ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கும் உங்களுக்கு விளக்கு தர்றாங்க அப்படிங்கிற வகையில் கண்டிப்பாக மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டாப் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன், கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி, இன்ஸ்டால் பண்ணும்போது என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.